வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் ரிலேஷன் சொன்னதுனால அறந்தாங்கியில் நடக்கிற ரேஸ் பந்தயத்துக்கு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பினோம். அது வந்து பார்த்திங்கன்னா அறந்தாங்கியில் இருக்கிற வைரி வயலுங்கிற ஊரில் நடக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தப்ப, நாங்கள் போகிறப்ப நைட் டைமில் போனோம். நைட் போனப்போ நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு, லைட் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக அழகாக இருந்தது. ஆனால் பகலில் பார்க்குறப்ப அவ்வளோவா தெரியல, நைட்டில் நல்லா இருந்தது. இது வந்து 83ஆம் ஆண்டு பந்தய இலை இது வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குதிரை மாடு எல்லாம் அதோடய ரகத்துக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 8-9 பந்தயம் வச்சாங்க. காலையில் ஆரம்பித்தது, காலையில் 5:55 ஆரம்பித்தாங்க. 5:55 ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடந்தது. இந்த ரேக்கலா பந்தயம் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து வந்து அவங்கவுங்க குதிரையோ மாடோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே மிக ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த வண்டி தோட்டாசத்தம் கேட்டதும் அந்த போகிற வேகம் அவ்வளோ வேகத்தில் ஓடுது, ஆனால் நிற்கிறப்ப எவ்வளோ அமைதியாக நிற்குது பார்த்தீங்களா, ரொம்பவே ஆச்சரியம். ஸோ இவ்வளோ மெதுவாக அது அமைதியாக நிற்கிற மாடு எப்படி வேகமாக போகும்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற ரேஸ், அதுவும் நேரில் பார்க்குறது. ஆனால் போகிற வேகத்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக போகுது, பாருங்களேன் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு, இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்குது பாருங்கள் என்ன வேகம், சும்மா மின்னல் வேகத்தில் அப்படியே பறக்குது மாடு. அந்த வேகத்தில் மாடு குதிரையோட வேகமாக ஓடும் பொழுது அந்தளவுக்கு வேகமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நிறைய ஆச்சரியம், இந்த திருவிழாவில் எனக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2 நாள் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தேன். அங்கே இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது அங்கே தண்ணி போட்டு ரகலை பண்ணுறதோ பஞ்சாயத்து பண்ணுறதோ சண்டை வர்றதோ ஒன்றும் கூட கிடையாது, அவ்வளோ ஆச்சரியம் எனக்கு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து குதிரை பந்தயம், குதிரையில் 2 வகை இப்போ நடுத்தர குதிரை ஏறோ சம்திங் 2-3 ரகத்தெல்லாம் சொல்லி மாடு குதிரை எல்லாத்துக்கும் பண்ணாங்க. இப்போ குதிரை ரேஸ் வைக்கிறாங்க, குதிரையும் பாருங்கள் மாடே அவ்வளோ வேகத்தில் போச்சுன்னா குதிரை என்ன வேகத்தில் ஓடுன்னு பாருங்கள் என்ன வேகத்தில் ஓடுதுன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்த போய் வீடியோ எடுக்க முடில, ஏன்னா வந்த வேகத்தில் குதிரை வண்டியோ மேலே மேலே போச்சுன்னா சளி சளியாக போயிடும். கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம், ஆனால் இவ்வளோ நேர்த்தியாக அவங்க இந்த பந்தயத்தை நடத்தவும் நான் நினைக்கவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருந்தது. வெயில் தான் கொஞ்சம் புழுக்கம் அதிகமாக இருந்தது அந்த இடத்த, ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் அவ்வளோ நேர்த்தியாக லேடிஸ்க்கெலாம் தனியாக இடம் ஒதுக்கிட்டாங்க அவங்க வேடிக்கை பார்க்குறதுக்கு. அதுக்காக ஒரு லைவ் லொக்கேஷன் போட்டாங்க, ட்ரோன் கேமராலாம் வச்சு. ட்ரோன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்துட்டு அது எப்படிலாம் போகுது, யார் முன்னாடி போகிறாங்க அப்படிங்கிறத லைவாக ஒரு பெரிய ஸ்லைடு வச்சு திரை கட்டி போடுற மாதிரி நல்லா சூப்பராக போட்டுருந்தாங்க, லைவில் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பக்கம்தான் லேடிஸ் மேக்ஸ் லைவில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த பிரச்சனையும் சப்போஸ் யாராவது அங்கே ஒருத்தர் போனால் கூட மைக்கில் உடனே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அங்கே ஏதோ நகைக்குதும் காணாமல் போச்சுன்னா உங்களே தான் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டுற மாதிரி ஒரு சொல்லி அங்கே யாருமே அங்கே போகாத அளவுக்கு மிக ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம ஊரில் சின்ன ஒரு திருவிழானாவே அடித்தடி சண்டை போட்டு தண்ணி போட்டு ராவடி பண்ணுவீங்க, ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாமல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக நடத்தி முடித்தாங்க. முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டோம், அன்றைக்கி நைட்டு கிளம்பி அடுத்த நாள் காலையில் வந்தோம். பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.